அடுத்ததாக இயக்குனரும் நடிகருமான அமீர் அவர்களை பேச அழைக்கிறேன். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் சுருக்கமாக முடிச்சிடுறேன். சரவண சக்தி என்னுடைய நண்பர், கோ ஆர்டிஸ்ட். ஆமாம், அவரும் இன்னும் நம்மாச்சு, அவங்கெல்லாம் தான் என்னுடைய உயிர் தமிழக்கில் என்னுடைய எனக்கு வலதுமாக விட்டதுன்னா மொத்த படமுமே நிறைஞ்சிருக்கிறவங்க. அதைத்தான் சொல்ல வந்தார் அண்ணாச்சி, சொல்ல வந்துட்டு இவர் வேற ஏதோ சொல்லிட்டு விட்டார், ஏதோ தான் சொல்லிட்டு போயிட்டார். ஒரு இயக்குனர் நடிகராக போகும் பொழுது இருக்கிற சில சங்கடங்கள் இருக்கு இல்லையா, அந்த சங்கடங்களை தீர்த்த ஒரு இடம் வந்து எனக்கு உயிர் தமிழுக்கு படப்பிடிப்பு தான். அதுக்கு முக்கிய காரணம் சரவண சக்தியும் அண்ணாச்சியும் தான். எதையாவது ஒன்று சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். சில ஜோக்குகளெல்லாம் இங்கே உங்ககிட்ட சொல்லவே முடியாது, அப்படிலாம் நடந்திருக்கு. அண்ணா அண்ணாச்சி கூட இருக்கும் போதெல்லாம் அதாவது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அந்த நடந்ததை சொல்கிறேன். நான் மதியம் ஒரு கிரீன் மேட்டு ஷார்ட் எடுத்துக்கிட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு டைரக்டர் வந்து கிரீன் மேட்டு பண்ணணும், காருக்குள்ளே எல்லாம் ஃப்ரண்ட்டில் நான் உட்காந்துருக்கேன், பின்னாடி அண்ணாச்சி சரவண சக்தி எல்லாம் இருக்கணும். மதியம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்போ அதை எடுக்கிறேன். அந்த கார் போகிறது மாதிரி நான் உட்காந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஒரு ஜூனியருடன் படிச்சுக்கிட்டு டைலாக் பேசுகிற மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் காருக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். டைரக்டர் மைக்கில் ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருக்கேன், இப்போ ரெடியாப்பா போகலாமா, ரெடியா ஆக்ஷன் போகலாமா போகலாமா போகலாமான்னு. அப்போ இங்கே வாக்கி டாக்கிலாம் வாக்கி டாக்கிலாம் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து சார் உள்ள பூரா தூங்குறாங்க சார், நல்ல மதிய சாப்பிடு. என்னுடைய படப்பிடிப்பு தளத்தில் நான் அவ்வளோ சந்தோஷமாக எங்கேயுமே இருந்தது கிடையாது. என்னுடைய ஷூட்டிங்கில் வேற ஒரு மூடில் தான் இருப்பேன். இந்த படமே வந்து ஒரு ஹியூமராகவே ஒரு சட்டை பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால இன்னும் அதிகமாக ஏதாவது நான் ஒரு டைலாக் சொன்னேன் அண்ணாச்சி இன்னொன்று சொல்கிறது, சரவண சக்தி இன்னொன்று சொல்கிறது, அது மாறி மாறி அப்படி தான் சிறப்பாக வந்திருக்கு. அதனால தான் இந்த படத்தை பற்றி இங்கே பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்படி தான் எனக்கு சரவண சக்தியை பழக்கம். நல்ல கதை சொல்லி, கடின உழைப்பாளி, அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர்களுடைய திரை பயண காலகட்டத்தை இங்கே சொல்லும்போது ஒருத்தர் நடத்தி இவர் சுரேஷ் கண்ணாச்சி ஆதம்பாவெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஏதோ ஓலச்சோடி படித்தது நிறைய இருந்துச்சு. ரொம்ப பழைய அதனால் இன்னைக்கு சினிமா இருக்கிற காலகட்டம் எல்லாம் தெரியும். நம்ம அதை ஒன்றும் யாரும் மிகப்பிடிச்சோம், ஒரு சின்ன படம், இது மாதிரியான ஒரு படம், விமல் மாதிரியான ஒரு நடிகரை வச்சு எடுத்து திரையரங்குக்கு கொண்டு வந்து அதை கொண்டு போய் வெற்றியடைய வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு இந்த விழாவுக்குள்ளே வந்த உடனே தோணுனது அதுதான். நம்ம சமீபமாக பார்த்துட்ருக்கோம் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 இருக்கட்டும், பார்ட் 2 இருக்கட்டும், இல்லை விடுதலை படத்தினுடைய ஆடியோ ரிலீஸாக இருக்கட்டும். பொன்னியின் செல்வன் பார்ட் 1 எல்லா நடிகர்களும் அந்த படத்துலேயே பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, பெரிய பெரிய நடிகர்கள், ஐஸ்வர்யா ராய் தொடங்கி அவ்வளோ பேர் அவங்களே ஒரு முன்வரிசையை நிரப்புற அளவுக்கு இருக்காங்க. ஆனாலும் அதை தாண்டி இந்திய சினிமாவே புரட்டி போட்ட மணிரத்னம்ன்ற ஒரு இயக்குனர் இருக்கார், ஏஆர் ரஹ்மான் இருக்கார், ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் இருக்குது சுபாஸ்கரன் சொல்லிட்டு, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ பேர் இருந்தும் அந்த இசை வெளியீட்டு விழாவை, அந்த படத்தின் அறிமுகம் விழாவை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், பத்மஸ்ரீ கமல்ஹாசன் தான். அந்த ரெண்டு பேர் தான் அந்த மேடையில் கெஸ்டாக வந்து நின்று அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்து அந்த படத்தை கொண்டு போய் வெளியே சேர்த்தாங்க. இப்போ PS2 இப்போ தொடங்கிட்டாங்க. அப்போ PS2 தொடங்கி இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே தான் மீண்டும் நடந்துகிட்ருக்கு. திரும்ப கமல்ஹாசன் வர்றாரு, திரும்ப எல்லா ஆர்டிஸ்ட்டும் இப்போ நேற்று கூட கோயம்புத்தூர் போயிருக்காங்க,
ஒரு சார்ட்டர் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், எல்லாமே பிஸியாக இருக்கிறவங்க, எல்லாம் கோடிகளில் சம்பளம் வாங்குறவங்க, பெரிய வியாபாரத்தை தொட்டவங்க. ஸோ இப்போ ஒரு படத்தை இன்னைக்கு அப்படி ப்ரொமோஷன் பண்ணினா தான் மக்கள் இடத்துல போய் சேரும். அந்த இடத்துல சினிமா இருக்குது, அதை நம்ம தப்பு சரி தப்புன்ற நம்ம விவாதத்துக்கே போக வேண்டியதில்லை. அப்படி இருக்கும் பொழுது குறைந்தபட்சம் இந்த படத்தின் நாயகன் நாயகி இங்கே இருந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. அவங்களுக்கு 1000 வேலை இருந்திருக்கலாம், 1000 கமிட்மெண்ட் இருந்திருக்கலாம், ஆனால் இருந்திருக்கணும். ஏன்னா படத்தை ஒரு முதலீடு செஞ்ச தயாரிப்பாளர் இருந்திருக்காரு, அதை ஊரை கொடுத்து வேலை செஞ்ச இயக்குனர் இருந்திருக்காரு. சும்மா இல்லை, நான் ஒரு படம் எடுக்கும் பொழுது போடுற காசு இருக்கு இல்லையா, அது ரிட்டர்ன் வரும்போது எப்படி வரும்ன்றது அதை தயாரித்து ரிலீஸ் பண்ணால் தான் புரியும். நான் 2003 ராம்ன்ற திரைப்படத்தை சொந்தமாக எடுத்துட்டு லட்ச லட்சமாக உள்ளே போட்டிருக்கோம். தொண்டியில் என்னடா கலெக்ஷன் அப்படின்னு கேட்டால், தொண்டியில் ராம் திரைப்படம், அது சர்வதேச விருதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தது, அது வேறு பிரச்சனை. ஆனால் தொண்டியில் என்ன கலெக்ஷன்னா, தொண்டியில் 3 நாள் தான் படம், அதுக்கு மேலே இல்லை. ராம் திரைப்படத்துக்கே இதுதான் நிலைமை. சரி, என்ன கலெக்ஷன்னு கேட்டால், உள்ளே வந்தால் டிக்கெட் 5 ரூபா, 8 ரூபா, 10 ரூபா, போடும்போது லட்ச லட்சமாக உள்ளே போடுறோம், ரிட்டர்ன் எடுக்கும்போது 5 ரூபா, 8 ரூபா, 10 ரூபாயை தான் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு ஒவ்வொரு ஷோவுக்கு. அப்போ எந்த திரைப்படமாக இருந்தாலும் இன்றைக்கு விமல்ன்ற ஒரு கதாநாயகனை நம்பி, சரவணசக்தியை நம்பி ஒரு இவ்வளோ பெரிய முதலீட்டு போட்டிருக்காங்கன்னா அதை திருப்பி எடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, அது எல்லாருக்குமே இருக்குது. யாரோ அவர் இப்போ டைரக்டரோ அவரே அவருக்கு தெரிஞ்சவங்களை பூரா கூப்பிடுவார், என்னைய தெரியும் கூப்பிடுவார், அண்ணாச்சியை தெரியும் கூப்பிடுவார், சுரேஷ் காமாச்சியை தெரியும் கூப்பிடுவாருன்னா, அப்போ உங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்குன்ற, நான் சும்மா வந்தேன் நடிப்பேன் காசு கொடுத்தா போயிடுவேன் அப்படின்றதெல்லாம் ஏற்படுவதே கிடையாது. அப்படி எனக்கு அதில் மிகப்பெரிய வருத்தம் இந்த இடத்துல அவங்க இருந்திருக்கணுன்றது. அதையும் தாண்டி இந்த இசை நாயகனாக, இந்த விழாவின் நாயகனாக இசையமைப்பாகக்கூடிய மகாலிங்கம் அவருக்கு இது முதல் விழா, அவரையும் சரியாக சிறப்பு செய்யணுன்றது என்னுடைய ஆசை. அந்த இதையும் தெரிவிச்சுக்கிறேன். சரவணசக்தியில் தன்னுடைய அந்த நட்பின் மூலமாக இந்த மேடையை பூரா நிறைச்சி உட்கார வச்சிருக்காரு. கதாநாயகன் நாயகி வரலன்ற வருத்தம் எனக்கு இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த விழாவில் சீஃப் கெஸ்டாக நான் பல மேடைகளில் வந்திருக்கேன், அதனால் என்னை நான் சொல்ல விரும்பலை. சீஃப் கெஸ்டாக வந்திருக்கேன் ஐயா ஜாங்கிர் தான், அவருக்கு தான் நன்றி செலுத்தணும். அவர் தான் இந்த திரைக்கும் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கும் சீஃப் கெஸ்டாக இருந்து தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டு அவர் இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணிட்டாருன்னு நான் நம்புகிறேன் நான். ஸோ அதனால் அந்த அடிப்படையில் குலசாமி வந்து சரவணசக்தி நம்பர் குலசாமி நிச்சயமாக அவரை கைவிடாது. அவர் இன்னும் பல காலங்கள் சினிமாவில் இருந்து வெற்றி பெற வந்த இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.